திரு ரஜினாந்த் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் ரெண்டு பேரும் பிறந்த இடம் வேற, வாழ வந்த இடம் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாடு உங்களை ரொம்ப பலமையாக, ரொம்ப செல்வச் செழிப்போட, ரொம்ப மரியாதையோட, ரொம்ப அக்கறையோட, ரொம்ப உயரிய ஸ்தானத்தில் தூக்கி வச்சுருக்கு. இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைங்க, அதுதான் நீங்கள் செய்கிற கைமாறாக இருக்க முடியும். துறவியை பற்றி பேச்சு வரும்பொழுது எல்லாருக்கும் தெரியணும்ல, நம்ம வந்து ஒரு டாக்டர்னா எம்பிபிஎஸ் படிச்சிருக்கணும், எம்எஸ் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், இன்ஜினியர்னா பிஇ படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம், ஒரு லாயர்னா பிஎல் படிச்சிருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு துறவிக்கு தகுதி என்ன? எதை வச்சு ஒருத்தர் துறவின்னு தெரிஞ்சுக்கிறது, ஒருத்தர் சாமியார்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா மகாபாரதம் சொல்லுது, துறவிக்கு நாலு அடையாளம் இருக்குடா, அது நாலு இருந்தால் அவர் துறவின்னு ஒத்துக்கங்குது. என்னென்னா அதில் முதல் அடையாளம் என்னென்னா, ஒரு துறவி என்பவர் எங்கே தங்கணும்னா வெயில் காலத்தில் மரத்தடியிலையும் மழை காலத்தில் குகையிலையும் தங்கினா அவர் துறவின்னு சொல்லுது. ரெண்டாவது, அந்த துறவியினுடைய ஆடையில் ஒரே ஒரு பொத்தலாவது இருக்கணும், ஒரு கிழிசலாவது இருக்கணும், இருந்து அதை உடுத்தியிருந்தால் அவர் துறவின்னு சொல்லுது. மூணாவது, அந்த துறவி எப்படி இருக்கணும்னா ஒற்றை வளைகளை போன்ற தனிமையில் இருக்கணுமா, ரெண்டு பேர் சேர்ந்த சத்தம் போடும், ஒற்றை வளைகளை போன்ற தனிமையில் ஒருத்தர் இருந்தால் அவர் துறவின்னு தெரிஞ்சுக்கன்னு சொல்லுது. அப்போ துறவி எதுவுமே வச்சுக்கூடாதாப்பா, அப்படின்னா வச்சுக்கலாம், அவர் ஒரு உடஞ்ச திருவோடு வச்சுக்கலாம் துறவி, அது ஒன்று தான் அவருடைய சொத்தாக இருக்கணும்னு சொல்லுது. அதனால தான் பட்டினத்தார்கிட்ட போய் ஐயா எனக்கு பிச்சை போடுதுன்னு ஒரு பிச்சை கேட்டானா, பட்டினத்தார் சொன்னாரா, ஐயோ நீ வேற, நான் ஒன்றும் இல்லாதவன் சும்மா படுத்து கிடக்கீங்க, கோயிலுடைய அந்த கோபுரத்தில் பத்திரகிரியார்னு ஒருத்தர் படுத்து கிடப்பான், அவங்ககிட்ட போய் கேளு, அவன் தான் குடும்பஸ்தான் அப்படின்னா. இந்த பிச்சை கேட்குறான் அவற்ற போய், பத்திரகிரியார் எனக்கு வந்து ஏதாவது பிச்சை போடுங்க, ஏ எங்கிட்ட என்ன பாருக்கு, நான் ஒன்றும் கிடையாது, நான் வெறும் துறவி பிச்சைக்காரன், நான் சும்மா படுத்து கிடக்கேன் அப்படின்னா, இல்லைங்க மேற்கு கோபுரத்தில் கேட்டேன், அங்கே பட்டினத்தார் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அங்கே பத்திரகிரியார்கிட்ட போய் கேளுங்கன்னா. பத்திரகிரியாரு குழப்பம், என்னடா பட்டினத்தார் போலவே நம்மளும் ஒரு துறவி தானே, நம்மளும் சும்மா தானே தெரிகிறோம், நம்மளை பார்த்து குடும்பஸ்தன் ஏன் பட்டினத்தார் சொன்னாருங்கிற உடனே தான் பத்திரகிரியாருக்கு உரைச்சிச்சான். பத்திரகிரியார் பக்கத்தில் ஒரு நாய் இருக்குமா எப்பவுமே கூட, ஒத்த நாயை கூட தெரிஞ்சதுனால வந்து பட்டினத்தார் பத்திரகிரியாரை வந்து குடும்பஸ்தன்ட்டார், அது கூட வச்சுக்கக்கூடாது. அப்படி சொல்லி கொடுத்தது தான் இந்த ஆன்மீகம், இந்த தொன்மம். இதற்கு நடுவில் வந்து, அதாவது ஆன்மீகம் மூலமாக லௌகீக வாழ்க்கையின் எல்லாவற்றையும் பெறலாம்னு நினைக்கிறீங்க ஜக்கி வாசு, லௌகீக வாழ்க்கையில் எல்லாத்தையும் சம்பாரிச்சுட்டு நான் ஆன்மீகம் நோக்கி போகிறேன்.